30 நல்லா இருக்கு ப்ரோ. அவினாஷ் ஒருத்தர் போட்டிருக்காரு, நல்லா போட்டிருக்காரு. ஆக்டிங் நல்லா இருக்கு ப்ரோ. ஸ்டோரி தான் படம், ஸோ படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு படம், மியூசிக் நல்லா இருக்கு, ஸ்டோரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, ஆக்டிங் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, எல்லாரும் நல்லா பண்ணியிருக்காங்க. நியூ வேசஸ் நல்லா வேசு, மியூசிக் நல்லா இருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, நல்லா இருக்கு. ஆக்டர்ஸ் வந்து ஆக்டர் புது ஆக்டர் மாதிரி தெரில. அவங்க நடிப்பு, அவங்களோட ஸ்க்ரீன் ப்ர, உங்கள் டீம் பக்காவாக பண்ணியிருக்காங்க. நம்ம எப்படி கமலஹாசன் படம்லாம் கவனிச்சா தான் நமக்கு புரியும். அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ரெண்டு தடவை பார்த்தா தான் நமக்கு கதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நமக்கு வந்து மியூசிக் எல்லாம் நல்லாயிருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்கு. படம் அப்படியே சஸ்பென்ஸாகவே தான் போகுது. நமக்கு வந்து நெக்ஸ்ட் என்ன நடக்கும், எதனால் இப்படிலாம் நமக்கு ஆகுது அப்படின்ற மாதிரி சஸ்பென்ஸாகவே தான் போயிட்டுருக்கு. நல்லாயிருக்கு படம், நல்லாயிருக்குங்க. நல்லா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஹீரோ வந்து புதுசுன்னு நம்ப முடியல. அந்தளவுக்கு அவங்க நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புது நல்லா அவர் நல்லா அனுபவமாக இருப்பாங்க. நல்லா எல்லாமே நல்லா நடிக்கிறாங்க. அதாவது இது கொஞ்சம் யோசிக்கிற மாதிரிக்கு இருக்கு கதை. சும்மா படம் வந்து இப்போ எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போகிறாங்க. இந்த இது இப்படியே கொஞ்சம் தொடர்ந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். நார்மல் படங்களை விட எல்லாம் கொஞ்சம் நிதானமாக தேட்டருக்கு உள்ளே உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. மியூசிக் வந்து நமக்கு அப்படியே படத்தோட உள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. நல்லா கொண்டு போயிட்டாங்க. மியூசிக்கும் செம்மையாக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்கு படம் ப்ரோ. படம் வந்து செம்ம ப்ரோ. பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க வந்து. எந்த கேமரா பார்த்து பேசுன்னு தெரியல. ரெண்டு பக்கம் படம் வந்து வேறு லெவலு. ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே பார்க்கலாம். மியூசிக் வேறு லெவல், ஹீரோ ஆக்டிங் வேறு லெவல். ஒரு ஃபேண்டஸி ஸ்டோரி, கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டரில் வந்து பாருங்கள். மாநாடு இல்லைங்க, இக்கு தான் பார்த்துட்டு வரேன். இக்கு நல்லா இருக்கு. படம் பாருங்க, படம் பாருங்க, நல்லா இருக்கு. என்ன சொல்ல விட மாட்டாங்க, எதுவுமே சொல்லக்கூடாதுன்ற கருத்தை தெரிவிக்காங்க. படம் ஒரு வித்தியாசமான படம். எல்லாமே ஒரு பிரச்சனையில் வந்து இக்கு வச்சு பேசுவாங்களே, அது மாதிரி தான் அந்த படத்துலேயும் ஒரு இக்கு இருக்குது. அந்த இக்கு கண்டுபிடிக்கிறது தான் அந்த படத்தோட வேலையே. நல்லாயிருக்கு. பாபு தமிழ் அவரது ஜிவி பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி இது அது மாதிரி ஒரு சம்மந்தப்பட்டது தான். நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி தான். மாநாடு டிக்கெட் வச்சு இக்கு பற்றி பேசினா மியூசிக் அவர் நல்லா பண்ணியிருக்காரு. கவாஸ்கர் பேட்டிங்கில் சுனில் கவாஸ்கர்னா இங்கே மியூசிக் டைரக்டர் கவாஸ்கர் சார். படம் சூப்பராக இருந்தது சார். சைக்காலஜிக்கல் மூவி, நிறைய பாய்ஸ் பார்க்கலாம். ஃபேமிலியில் இருக்கிற ஸ்டோரி தான். நிறைய 75% இந்த மாதிரி தான் அஃபெக்ட் ஆகிருக்காங்க இப்போது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, சூப்பராக பண்ணியிருக்காரு ஹீரோ. ஃபஸ்ட் மூவி மாதிரி இல்லை, சூப்பராக இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு பார்க்கலாம். ஏன்னா இந்த மாதிரி ஜேர்னர் எடுத்து ரொம்ப வருஷம் ஆன மாதிரி தெரியுது. அதனால் இப்போது பார்க்குறவங்களுக்கு புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோ, அது ஸ்லோனால் வந்து நம்ம ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருப்போம். அண்ட் செகண்ட் ஆஃப் பார்க்கும்போது அதுலேருந்து வெளில வந்துடும். அந்த சாரி அதுதான் நம்ம இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பார்த்ததில்லை இந்த மாதிரி த்ரில்லர். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. குரு சோமசுந்தரம் சார் ஆசம், அவரோட ஆக்டிங் பற்றி சொல்லவே தெரியல. அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. ஆனால் ஒரு சில நெகட்டிவ்னு சொன்னால் பட்ஜெட் படம் அப்படிங்கிறது தெரியுது. பட் அதையும் வச்சு மேனேஜ் பண்ணிடுறாங்க. சினிமாட்டோகிராஃபி அண்ட் மியூசிக் எல்லாமே ஓவரால் கண்டிப்பாக பார்க்கலாம்.